இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. நெதர்லாந்து நாட்டிலே இந்த விழாவை ஒழுங்கமைத்த நண்பர் நாதன் அண்ணா அவர்களுக்கு மிகவும் நன்றி. கடுமையான வேலைப்பாடுகளின் மத்தியிலும் கடந்த 3 மாதங்களாக இரவு பகல் பாராமல் இந்த விழாவை சிறம்பட நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார். அதே போன்று ஏமனியிலிருந்து சுமித்திரன் லக்ஷ்மண் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஐபிசி தமிழ் என்பது ஒரு சாதாரண ஊடகமாக தயவு செய்து பார்க்க வேண்டாம். ஐபிசி தமிழ் வானொலியாக ஆரம்பித்த காலத்திலிருந்தே அதனுடைய ஒரு ரசிகனாக இருந்தவன் நான். அந்த காலகட்டத்திலே நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தினம்தோறும் கேட்டு அதனூடாக தமிழில் பற்று கொண்டவன். ஒரு காலகட்டத்தில் பிரசவ களம் என்ற ஒரு நிகழ்ச்சி ஐரோப்பிய மண்ணில் இருக்கின்ற கலைஞர்கள் அவர்களுடைய ஆக்கங்கள் அதன்பால் ஈர்ப்பு கொண்டு ஐபிசியின் மேல் அளப்பெரிய அபிமானியான நான். அதன் பின்பு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வானொலி ஒரு பாரிய சிக்கலை அடைந்த போது அந்த வானொலியின் நிர்வாகத்தை நாங்கள் பொறுப்பெடுத்து அந்த வானொலிக்காக சிந்திய இரத்தங்கள் இறந்த உயிர்கள் அளப்பெரியது. ஒரு காலகட்டத்திலே இங்கே இலங்கையிலே நடைபெறுகின்ற சகல நிகழ்வுகளையும் புலம்பெயர்ந்த தேசத்திலே இருந்து இலங்கைக்கு உறவு பாலம் என்ற ஒரு ஊடக வழியாக அந்த செய்திகளை காவி சென்ற ஐபிசி ஒரு காலகட்டத்திலே ஒரு தடம் மாறுகின்ற நிலைமை உருவானது. அந்த நேரத்திலே தான் அந்த ஐபிசி தமிழ் அந்த வழியில் சென்றுவிடக்கூடாது, அவர்களுடைய ஆத்மா சாந்தியடையும் வரை அந்த ஊடகத்தை நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தோளிலே சுமக்க வேண்டிய கடமைக்குரியவராக இருக்கின்றோம். அந்த வகையிலே 3 ஆண்டுகளுக்கு முன்பு வானொலியாக இருந்த ஐபிசி தமிழை பொறுப்பெடுத்து அதன் பின்பு அவர்கள் கண்ட கனவிலே ஒன்றான அந்த தொலைக்காட்சி வடிவிலே அந்த ஐபிசி தமிழ் உருவெடுத்து இன்று 2 ஆண்டுகளை கடந்து 3வது ஆண்டிலே கால் பதித்திருக்கின்றது. ஒரு ஊடகம் என்பது எந்த ஒரு நிலையையும் மாற்றச் செய்யக்கூடிய தன்மை கொண்டது. எங்களுடைய விடுதலை போராட்டம் இன்று ஒரு பாரிய பின்னடைவை சந்தித்திருந்த போதிலும் எமக்கான ஒரு தலை சிறந்த ஊடகம் இல்லாதது என்பது ஒரு பாரிய பின்னடைவாகவே நான் பார்க்கின்றேன். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வுகளில் எங்களிடம் இருந்த அந்த தொகுப்புகளை நாங்கள் உலகளாவிய ரீதியில் கொண்டு போய் சேர்த்திருந்தோமானால் ஒரு 10,000 உயிர்களையாவது நாங்கள் காப்பாற்றியிருக்க முடியும் என்ற எண்ணம் நித்தமும் என் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது. அந்த வகையிலே எதிர்காலத்திலே ஈழத்தமிழனுக்கன்று ஊடகம் உலக பந்திலே நேர்த்தியாகவும் நேர்மைத்தன்மையுடனும் நிதானத்துடனும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இந்த ஊடகம் ஒரு பாரிய வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றது. புலம்பெயர்ந்த தேசத்திலே இருக்கின்ற தமிழ் மக்களாகிய உங்களுடைய ஆதரவோடு இந்த ஊடகம் பயணிக்க வேண்டிய தூரம் நெடுதூரம். அந்த ஊடகத்துக்கென்று ஒரு இலக்கு இருக்கின்றது. அந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் இந்த ஊடகம் தொடர்ந்து பயணிக்கும். ஒரு வண்டியிலே புகை வண்டியிலே ஏறிவிட்டோம், பெட்டிகளை பூட்டி விட்டோம், அந்த வண்டி அது அடைய வேண்டிய இலக்கை சென்று கொண்டே இருக்கும். அந்த வண்டியிலே ஏறுபவர்கள் ஏறிக்கொள்ளலாம். அது போகின்ற பாதையிலே ஏற்றங்கள் இறக்கங்கள் பலவிதமான பிரச்சனைகள் வரும். எந்த பிரச்சனைகள் எந்த சந்தர்ப்பத்தில் வந்தாலும் ஐபிசி தமிழ் அதனுடைய இலக்கை அடையும் வரை அதனுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்திய தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளிலே மூழ்கி போயிருக்கின்ற ஈழத்தமிழர்களாகிய நாம் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு ஒன்று கலை இருக்கின்றது, எங்களுக்கு ஒன்று கலாச்சாரம் இருக்கின்றது, பாரம்பரிய விழுமியங்கள் இருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருந்த யுத்தம் இருக்கின்றது. அந்த யுத்தத்துக்கான விடுவி இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் விடுத்து நாங்கள் இந்திய தொலைக்காட்சிகளில் நடக்கின்ற கண்ணுக்கு குளிர்ச்சியான நிகழ்ச்சிகளோடு மூழ்கி போய் இருந்து எமது கலை பண்பாடு பாரம்பரிய விழுமியங்களை
விட்டுக் கொடுக்க நாம் தயாராக இருக்கக்கூடாது. அந்த வகையிலே ஆரம்பிக்கப்பட்ட ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி இன்று ஐபிசி தமிழ் இசை என்னும் ஒரு புதிய தொலை ஊடகத்தை உருவாக்கி இருக்கின்றது. அதன் நோக்கம் எமது ஈழத்து படைப்பாளிகளின் படைப்புகளை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான ஒரு களத்தை அமைத்து அவர்களை மேலும் வளர்த்து கலைத்துறையில் நாங்களும் சலித்தவர்கள் இல்லை, எங்களிடமும் நிறைய திறமைகள் இருக்குது என்பதை இந்த உலகத்திலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு நிரூபிக்க வேண்டும். அந்த வகையிலே அந்த இசை தொலைக்காட்சிக்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவும் அந்த அன்பும் அதை ஒரு நாளைக்கு 30,000-40,000 வீடுகளிலே பார்க்கின்ற அளவுக்கென்று அந்த இசை என்னும் தொலைக்காட்சி வளர்ந்து நிற்கின்றது. அதனைத் தொடர்ந்து தீபாவளியை முன்னிட்டு 2 நாட்களுக்கு முன்பாக ஐபிசி பகடி என்று ஒரு நகைச்சுவை சேனலையும் ஒளிபரப்பி இருக்கின்றோம். அதுவும் கூட முழுக்க முழுக்க எங்களுடைய கலைஞர்களுடைய நகைச்சுவை படைப்புகளை அந்த தொலைக்காட்சியினூடாக மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்றொரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த தொலைக்காட்சிக்கும் நீங்கள் இதுபோன்ற ஆதரவை தருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் என்னதான் சித்தாந்தம் பேசினாலும் பக்தி என்ற மாயக்குள் மூழ்கி கிடக்கின்றோம். அந்த பக்தியால் கட்டப்பட்டிருக்கும் நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலும் சரி இலங்கையிலும் சரி இருக்கின்ற ஆலயங்களில் ஒளிபரப்பாகின்ற நிகழ்ச்சிகளை உங்கள் கண்களுக்கு விருந்தளிப்பதற்காக ஐபிசி பக்தி என்னும் ஒரு தொலைக்காட்சியை எதிர்வரும் 15ஆம் தேதி அறிமுகப்படுத்த இருக்கின்றோம். சமய சித்தாந்தத்தை பற்றி நான் விரிவாக பேசவில்லை. இருந்தாலும் மக்களுடைய அபிமானத்தை பெற்ற ஐபிசி அவர்களுடைய மனதை திருப்திப்படுத்தும் வகையிலே அவர்களை எந்தெந்த வகையிலே அவரை திருப்திப்படுத்த முடியுமோ அந்த வகையிலே திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த ஐபிசி பக்தி என்னும் தொலைக்காட்சி உங்கள் முன் கொண்டு வரப்பட இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து ஜனவரி 14ஆம் தேதியன்று தைத்திருநாளை முன்னிட்டு புலம்பெயர்ந்த தேசத்திலே வாழ்கின்ற ஈழத்து பிள்ளைகள் தமிழ் மொழியில் சிறந்து வழங்க வேண்டும் என்ப நோக்கத்துக்காக ஐபிசி மழலை என்கின்ற ஒரு 24 மணித்தியாள தமிழ் கார்ட்டூன் சேனலை ஐபிசி ஒளிபரப்ப காத்திருக்கின்றது. அதன் ஊடாக எங்களுடைய மூதாதையர்கள் கற்றுத்தந்த பாடல்கள் அவர்கள் சொல்லித்தந்த கதைகள் எங்களுடைய பாரம்பரிய விழுமியங்களை சிறுவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் நோக்கத்துடன் இந்த சேனலும் ஒளிபரப்பாக இருக்கின்றது. அதைவிட ஒரு ஊடகம் பல்துறையிலும் விருச்சி அடைய வேண்டும் என்பதற்காக ஐபிசி சஞ்சிகை மாதந்தோறும் ஐரோப்பிய நாடுகள் எங்குமே விநியோகிக்கப்பட்டு வருகின்றது இலவசமாக. கடந்த மாதம் ஐபிசி சஞ்சிகை என்னும் ஒரு நூலையும் எங்களுடைய ஈழத்து தமிழ் கலைஞர்களுடைய படைப்பை வெளியுலகுக்கு காட்டுவதற்காக அந்த நூலையும் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அதுவும் இலவசமாக. எல்லாவற்றையும் இலவசமாக வழங்கி என்ன பலன் என்று சில பேர் என்னிடம் கேட்டார்கள். பலன் ஒன்றுதான், எங்களுடைய மொழி, எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய விழுமியங்கள், எங்களுடைய போர், இது இன்னும் ஓயவில்லை. ஏதோ ஒரு வழியிலே நாங்கள் அதை தழுவீராக இருக்க வேண்டும். தொடர்ந்தும் அதே சிந்தனையுடனும் அதே எண்ணக்கருவோடும் நாங்கள் பயணிக்க வேண்டும். அந்த வகையிலே இப்பொழுது ibctamil.com என்ற இணையதளம் மிக வேகமாக மக்கள் மத்தியிலே பரவி இன்று 2 மில்லியன் மக்கள் ஒரு மாசத்துக்கு அந்த இணையதளத்தை பார்க்கும் அளவிற்கு அந்த இணையதளம் ஒரு வெற்றி பாதையை நோக்கி சரியான நேர்கோட்டில் நின்று பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், எமது ஊடகம் ஒரு வியாபார நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட ஊடகம் அல்ல. இங்கே பணிபுரிகின்றவர்களுக்கு தெரியும் ஒரு மாசத்துக்கும் நாங்கள் எவ்வளவு காசை அந்த ஊடகத்துக்காக போட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி. ஆனால் இன்று இங்கே விஜயனுடைய படங்கள் கொலனிலே பல்வேறு பாகங்களிலே நடைபெறுகின்றது. முன்கூட்டியே டிக்கெட்டுகளை பதிவு செய்து 20-30 ரூபாய் கொடுத்து ஃபேமிலியோட 6 பேர் 7 பேர் என்று சொல்லி படம் பார்க்கின்றார்கள். ஆனால் நாங்கள் எங்களுடைய கலைஞர்கள், எங்களுடைய மக்கள், எங்களுடைய விடுதலை, எங்களை சார்ந்திருக்கின்றவர்களை யோசித்து ஒவ்வொரு விஷயங்களை நடத்துகின்ற பொழுது, ஆனால் எங்களுடைய மக்கள் வேறொரு மோகத்திலேயும் வேறொரு உலகத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது மனதுக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது. எது எப்படியாயினும் நாங்கள் எடுத்த பாதை, நாங்கள் எடுத்த இந்த முடிவிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஐபிசி தங்க தமிழ் குரல் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 6 தங்கத்தமிழ் குரல்களை இந்த ஐரோப்பிய மண்ணிலே அறிமுகப்படுத்தி இருக்கின்ற பெருமையோடு ஐபிசி தமிழ்
IBC தங்க தமிழ் குரல் பாகம் இரண்டினை சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியாக எதிர்வரும் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒன்றுதான். எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற மிட்டுக்களை நாங்கள் மிளிரவிட வேண்டும். அவர்களுடைய வளர்ச்சியில் நாங்கள் உற்சாகமாக அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வந்து விட வேண்டும். அவர்கள் அதிலிருந்து அந்த ஏணியை பிடித்து மேலே வருவதும் அல்ல ஏணியை தள்ளிவிட்டு கீழே விழுவதும் அது அவர்களுடைய கையிலே தான் இருக்கின்றது. ஏத்தி விடுகின்ற பணியிலே இந்த ஐபிசி தமிழ் என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.